ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி பி கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச செடிகளோட தெரியாத பயன்கள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செடி என்ன அப்படின்னா, துளசி செடி தான். இது எல்லார் வீட்லேயும் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான். இந்த செடியோட பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன இறுக்கம், நரம்பு கோளாறு, தொண்டை சம்பந்தமான எல்லா நோய்களையும் வந்து இந்த துளசி செடி வந்து போக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இலைகளை வந்து நம்ம தினமும் சாப்பிட்டு வந்தோன்னா இருமல், சளி அந்த மாதிரியான எல்லா நோய்களும் நமக்கு போயிடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி. இந்த கற்பூரவல்லி எங்கள் வீட்லேயே இருக்கிற செடி தான். இது நீங்கள் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் கே வந்து இதில் அதிகமாக இருக்கிறதால இதய சம்பந்தமான நோய்கள் எதுவும் நம்மளுக்கு அண்டவிடாமல் பார்க்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிளை விட 42 மடங்கு அதிகமான வைட்டமின் கே ஏவும் சியும் வந்து இதில் அதிகமாக இருக்கிறதால இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வந்து பயன்படுது. அதனால் டெய்லி நம்ம ஒரு இலை கூட சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேலைக்கீரை. இந்த வேலைக்கீரையை பொறுத்த வரையும் இதே மாதிரி இன்னொரு ஒரு கீரையும் உங்களுக்கு இருக்கும். அது கீரைன்னு சொல்ல முடியாது, பூண்டுன்னு தான் சொல்லுவாங்க. அதில் வந்து எல்லோ கலரில் வந்து பூ பூக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் உங்களுக்கு பூ பூக்கும். இது வந்து வாத சம்பந்தமான நோய்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரும்பல் சளிக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கஷாயம் வச்சு குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா ரசம் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். அடுத்தது துத்தி இலை. இந்த துத்தி இலையை பார்த்திங்கன்னா மூளை சம்பந்தமான நோய்களுக்கு வந்து இந்த துத்தி இலை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த துத்தி இலையை வந்து பயன்படுத்தலாம். இதை கீரையாக கூட நம்ம சமைச்சு சாப்பிடலாம். இதோட வேர் பட்டை எல்லாமே வந்து மருத்துவ குணம் உள்ளதாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கல்யாண முருங்கை. இந்த கல்யாண முருங்கை வந்து பார்த்திங்கன்னா தோசையில் வந்து இந்த இலையை பறித்து நம்ம மாவில் அரைச்சி வந்து சுட்டு சாப்பிட்டோன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்து வந்தோம் டெய்லியும் அப்படின்னா எப்படியாப்பட்ட சளி, இருமல் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாங்கொழுந்து. இந்த மாங்கொழுந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் அதாவது சுகர் உள்ளவங்க இந்த மாயிலையை வந்து நைட்டு வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த மாங்கொழுந்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி கொதிக்க வச்சு மறுநாள் காலையில் அதை வடிகட்டி குடித்தோன்னா நமக்கு சுகர் லெவல் வந்து கம்மியாகும். அதே மாதிரி சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் நமக்கு தடுக்கிறதுக்கு வந்து இந்த மாயிலை வந்து யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆடாத்தொடை. இந்த ஆடாத்தொடையை வந்து நாங்கள் வீட்டிலே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம். ஏன்னா இது வந்து ஒரு ஆயில் மூலிகை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறப்பு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்மா உள்ளிட்ட நிறைய விதமான நோய்களை வந்து இது போக்குறதுக்கு வந்து இந்த ஆடாத்தொடை பயன்படுது. அதாவது இதோட மருந்து வந்து மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா வேர் பட்டை பூ எல்லாமே வந்து மருத்துவ குணம் உள்ளதாக வந்து இந்த ஆடாத்தோடை வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அம்மம் பச்சரிசி இலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பச்சரிசி குருணை மாதிரி இருக்கிறதால இதை வந்து அம்மம் பச்சரிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வெள்ளப்படுதலுக்கு ரொம்ப முக்கியமுள்ள ஒரு இலையாக வந்து கருதப்படுது. இதை அரைச்சி நம்ம சாப்பிட்டோன்னா வெள்ளப்படுதல் வந்து நின்று போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத வீக்கம் கொப்பளம் இல்லை இடத்துல வந்து இதை ஒரு 5 நாளைக்கு நம்ம பத்து போட்டு வந்தால் அந்த வீக்கம் கொப்பளம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முசுமுசுக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முசுமுசுக்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து படர்ந்து இருக்கும், வேலிகளில் எல்லா இடத்தையும். இது வந்து பார்த்திங்கன்னா உஷ்ணத்தால் ஏற்படும், அதாவது சீதளம் அப்படின்னு சொல்லக்கூடிய சீதளத்தால் ஏற்படக்கூடிய இந்த ஜலதோஷம், இருமல், சளி இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த முசுமுசுக்கை வந்து பயன்படுது. இதை வந்து நீங்கள் வதக்கி ரசமாக வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லையா நீங்கள் கஷாயமாக வச்சு கூட இது குடிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா குப்பைமேனி. இந்த குப்பைமேனி அப்படின்னும் போது குப்பை போல் அங்கங்கே இருக்கிறதால இதை குப்பைமேனின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குடலில் இருக்க புழுக்களை நிற்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க இதை வந்து மஞ்சள் கூட அரைச்சி தேய்ச்சி குளித்தோன்னா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சு வந்தீங்கன்னா சரியாயிடும்னு சொல்கிறாங்க. இது வந்து காணாங்கோழை. இதுவும் ஒன்று இருமல் சளிக்கு சரியாகிற ஒரு செடி தான். அடுத்தது முடக்கத்தானும் கீழாநெல்லியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கீழாநெல்லி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னவென்னா வந்து இது கல்லீரல் வீக்கம், கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை இதுக்கெல்லாம் வந்து இந்த கீழாநெல்லி பயன்படுது. மஞ்சள் காமாலையை கூட இது வந்து சரி செய்கிற வல்லமை வந்து இந்த கீழாநெல்லிக்கு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா முடக்கத்தாங்கீரை. இந்த முடக்கத்தாங்கீரை வந்து பார்த்திங்கன்னா
தோசை மாவில் நீங்கள் சுட்டு சாப்பிட்லாம். இது வந்து காய் கால் மூட்டு வலி எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிறந்த மருந்து நிவாரணியாக வந்து இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.